அண்ணா கவனிடாக அண்ணா, f of x equal to x, f of x equal to x squared minus 1 எனில் f circle f, f circle f circle f ஐ காண்க, f dot f, f dot f dot f. இப்போ first எடுத்துக்கலாம், first கணம். சரியாடிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலானா, நல்ல கவனி. f circle f. இது எப்படி எழுதிக்கலாம்? F circle F, F circle F of X. இத மறுபடி எப்படி எழுதிக்கலாம்னா, F, இந்த circle இருக்குதுல்ல, இந்த circle இருக்கிற இடத்துல bracket open பண்ணுங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? F of X. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? bracket close பண்ணிக்கலாம். F of F of X. ரைட்டா? இப்ப F of F of X actually என்னடாக்கணா? X squared minus 1. X squared minus 1. சரியாடாக்கண்ணா. இப்ப இது என்னது? F of X. ஆனா, X இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? X squared minus 1. இங்க பாருங்க, F of X equal to போது X squared minus 1 கொடுத்தாங்களா? ஆனா, இந்த X இருக்க இடத்துல இப்ப இங்க என்ன இருக்குது? X squared minus 1 இருக்கு. அப்ப இந்த X லியும், புரியுதா? இந்த X லியும், நீ என்ன போடணும்? X squared minus 1 போடணும். புரிஞ்சுதாடிக்கண்ணா? அப்ப என்ன எழுதலாம் நம்ம இந்த இடத்துல? X squared minus 1 the whole squared. ஏண்டாக்கண்ணா whole squared? இந்த squared வந்து அப்படியே வருது. இந்த X இருக்கிற இடம் மட்டும்தான் என்னவா மாறுச்சு? X squared minus 1 மாறுச்சு. அடுத்து என்னது? மைனஸ் 1. இது என்ன ஃபார்ம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். நமக்கு தெரியும் தானே இயற்கணித முற்றொருமை, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்றா என்ன? 2ab மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஆக்சுவலா எக்ஸ் ஸ்கொயர். ஏ இருக்கிற இடத்துல என்னடாக்கணா இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். வேணும்னா இங்க சும்மா புரியறதுக்காக எழுதிக்கோ, இல்லாட்டி கொஞ்சம் புரிஞ்சுதா? இப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? புரியறதுக்காக இங்க எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கூட இங்க எழுதிக்கலாம். இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட். புரிஞ்சுதா அடிக்கன்னு? அப்ப என்ன வரும்? X squared the whole square minus 2 into A இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? X squared. B இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1. B இருக்கிற இடத்துல 1 இருக்குது. மைனஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்குது. அப்படியே தான் இருக்கு. அதனால மைனஸ் 1 போட்டாதீங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க. அதனால இங்க என்னது? B இருக்கிற இடத்துல 1. அடுத்தது என்னது? பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப 1 ஸ்கொயர். சரியாடிக்கணும். அப்ப இது என்னது? அடுக்குக்கு அடுக்கு வருது. அடுக்குக்கு அடுக்கு வருது. அதாவது என்ன அர்த்தம்? ஏ டு த பவர் ஆஃப் எம் டு த பவர் என். ஏயின் அடுக்கு எம், அதனுடைய அடுக்கு என்னது? என். அப்ப அடுக்குக்கு அடுக்கு வரும்போது அடுக்குகள் ரெண்டையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்ப எக்ஸின் அடுக்கு 2 பெருக்கல் 2 என்னது? 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு. எப்படி மிஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு? 2 பெருக்கல் 1 2, 2 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து என்னது? பிளஸ் 1. சோ இத வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டீங்க. புரிஞ்சுட்டீங்களா? இத வந்து நீங்க என்ன பண்ணீங்க? விரிவாக செஞ்சிட்டீங்க. அதை இங்க எடுத்து எழுதிக்கோ. எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்ப கணக்குல என்ன இருக்கு இந்த இடத்துல? மைனஸ் 1 இருக்கு. சரியாடிக்கண்ண. இப்ப என்ன ஆகும்? இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன நமக்கு விடை? எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு. அடுத்தது என்னது? ரெண்டாவது கணக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப் சர்க்கிள் எஃப் சர்க்கிள் எஃப். ரைட் அடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க. எஃப் சர்க்கிள் எஃப். ரைட்டா? இப்ப இந்த இடம் இப்படி வருமா? இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம்? இப்படி பிராக்கெட் போடும். பிராக்கெட் போட்டு இதை என்னவா எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ். எழுதலாமா? எழுதக்கூடாதா? அப்ப இங்க என்ன வரும்? எஃப் சர்க்கிள் எஃப் ஆஃப் என்ன அடிக்கண்ண? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ரைட்டா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ரைட்டா? அடுத்தது நல்லா கவனிங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல. அப்ப இது பிராக்கெட்டா மாறுமா? எஃப் of f x squared minus 1 அப்படின்னு மாறுமா?
மாறுமா மாறாதா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரிதான். இப்ப இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனா இங்க எக்ஸ் இருக்கிற இடம் என்னவா மாறி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு மாறி இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலயும் நீ என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு போடணும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு. ஆக்சுவலா இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? இப்ப இதே கணக்குனா இதை பார்த்து டக்குன்னு எழுதிடலாம். ஆனா இத தனியா கொடுத்தாங்கன்னா உனக்கு செய்ய தெரியணும். அதுக்காக தான் இப்ப செய்யணும். இப்ப என்ன பண்ணலாம் நம்ம? ஈக்குவல் டு சரியாடிக்கண்ணு. இப்ப இது என்னது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ எஃப் ஆஃப் ரைட்டா ஏ ஸ்கொயர் த ஹோல் இங்க ஏ ஸ்கொயர் புரியுதா? இங்க என்னது? ஏ ஸ்கொயர். ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு ரைட்டா? இப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒன் அடுத்து என்னது? பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்து இங்க என்ன இருக்குது கணக்குல? மைனஸ் ஒன். இதை தாங்க நிறைய பேர் நம்ம விட்டுருவோம். தப்பே இதுதான் நடக்கும். அடுத்தது எஃப் ஆஃப் சரியாடிக்கண்ணு என்ன இந்த இடத்துல நம்ம எழுதலாம்? எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஏண்டாக்கண்ணா ரெண்டு பெருக்கள் ஒன்னு ரெண்டு, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து என்னது? பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன். இந்த பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்ப மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு அடிக்கண்ணு. மறுபடியும் என்ன வந்திருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு. அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்குது? எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலயும் நீ என்னதான் போடணும்? எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் போடணும். போடலாமா? ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஏண்டாக்க நான் ஹோல் ஸ்கொயர் போடுறோம்? இந்த எக்ஸ் மட்டும்தான் என்னாவது பிரதியிடப்படும். புரியுதா? இந்த ஸ்கொயர்டு அப்படியே தான் இருக்கு. அடுத்து என்னது? மைனஸ் ஒன்னு. புரியுதா? அப்படி புரியாதவங்க நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சைட்ல எழுதிக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டுனா இது என்னவா மாறும்? எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. இந்த எக்ஸ் ரீப்ளேஸ் ஆகும்போது இங்கேயும் எக்ஸ் ரீப்ளேஸ் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த புது மதிப்பை அப்படியே நம்ம கொண்டு வந்து பிரதியிடுறோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியாடா கண்ணா? இப்ப கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு அகடி கண்ணு. இப்ப பாருங்க ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். இங்க பாருடி கண்ணு, எஃப் சர்க்கிள் எஃப்ஆ. இது வந்து சும்மா முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக. என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு. சரியா? இப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு எதுல கொண்டு வந்து பிரதியிட போறோம்? இந்த எக்ஸ்ல கொண்டு வந்து பிரதியிட போறோம். அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. நம்ம ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிருக்கிறோமா? கண்டுபிடிச்சிருக்கிறோமா? கண்டுபிடிக்கலையா? அப்ப அதனால எக்ஸின் அடுத்து நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு. இந்த மைனஸ் ஒன்னு அப்படியே எழுதி. அப்ப பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆயிடுச்சு, ஆன்சர் வந்துருச்சா? எவ்வளவு குயிக்கா வந்துருச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா வந்துருச்சு பாருங்க. அதனால கொஞ்சம் இப்படி கூட போடலாம். சரியா? கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க கணக்கை நீ விட்டுட்டு வர்றதுக்கு பதிலாக இது மாதிரி முயற்சி செஞ்சு போ. அதே மாதிரிதான் எஃப் சர்க்கிள் எஃப் சர்க்கிள் எஃப் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு. இப்ப அதே மாதிரி பண்ணலாமாடாக்கண்ணா? உனக்கு புரியறதுக்காக இந்த வட்டம் போடுறான்ப்பா, நீ எக்ஸாம்பிள போடாதராக்கண்ணா. இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு எங்க கூட சப்ஸ்டியூட் பண்ணும்? இந்த எக்ஸ்எல் சப்ஸ்டியூட் பண்ணும். சரி அடிக்கணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு புரியுதா? சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. சரியா? ஈக்குவல் டு இது என்னது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம், தெரியுதா? அப்ப இங்க செய்யும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு சர்க்கிள் எக்ஸின் அடுக்கு என்னது? நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு. சரியாடிக்கணு. அப்ப இந்த பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. இங்க என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்ப இதை ஃபுல்லா எதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்? இந்த எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். சரியாடிக்கண்ணு. அப்ப எக்ஸின் அடுக்கு நாலு
minus 2x square, the whole square. அடுத்து என்னது? minus 1. புரியுதா? இந்த முறை வந்து கொஞ்சம் மெல்ல மலரு மாணவர்களுக்காக முடியல இந்த கணக்கு. ஏன்னா எல்லாருமே எஃப் சர்க்கிள் எஃப் 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 டாட் எஃப் அப்படின்னாலே இந்த பயிற்சி வேணான்ற மாதிரி மனசுக்குள்ள ஃபீல் ஆகுறீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் மாற்று முறை சொல்லிக்கிறேன். தெரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா.